வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிருத்திகை வ்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் செய்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சப்புறமா கடுகு உளுந்து கொஞ்சமாக ஜீரகம், இது கூடவே கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா கொஞ்சமாக வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூடவே காரத்துக்கு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப வழவழப்பாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் மோர் ஊற்றி ஃப்ரை பண்ணோன்னா வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லைட்டாக தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி அதை வந்து வேக வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா பாயசத்துக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி நல்லா பாயில் ஆன அப்புறமா ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். 1/2 கப் ஜவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 ஏலக்காவை சேர்த்து நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். இது நல்லா பாயில் ஆன உடனே இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து உரமாக வச்சுருவேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்படி செய்கிறதால பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஃபுல்லாக குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் வந்து எந்த தண்ணியுமே இல்லை, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டா பாட்டில் சாம்பார் செய்கிறதுக்காக பருப்பு, கொஞ்சம் தக்காளி, இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய், இதை போட்டு ஹாட் பாட்டில் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு செய்கிறதுக்காக ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது கூடவே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வெண்டைக்காய் மாதிரியே தான், ஆனால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதே ஸ்டெப்ஸ் தான், அதனால தான் நான் திருப்பி சொல்லலை. ஆனால் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சா அது வந்து குழஞ்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட அதை வந்து க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது, ஓப்பன்லேயே தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். இது கூடவே ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சிட்டேன். உருளைக்கிழங்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசிலாம் நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணதுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ கூடவே வந்து இதிலேயே பால் வந்து ஆட் பண்ணி கொதிக்க விடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன், பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது கூடவே நாட்டு சர்க்கரை வந்து 5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாயசம் தாளிக்கிறதுக்காக நெய் விட்டுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டு கூடவே வந்து முந்திரி, திராட்சை, இதை வந்து பாயசத்தில் ஊற்றிக்கலாம். தாளிச்சிருக்கேன். எனக்கு அந்த பாத்திரம் வந்து பத்தலைன்றதுக்காக நான் வேறு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது கூடவே கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சாம்பாருக்கு இன்றைக்கி வந்து பீன்ஸ், கேரட், அவரைக்காய் இந்த மூணு காய் எடுத்திருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து கிருத்திகைக்கு அஞ்சு காய் செஞ்ச மாதிரி வரும். ஸோ அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சாம்பாருக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மூணு காய்களையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் நான் பருப்பு வேக வைக்கும் போதே அதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்றதுனால இதை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு காயும் நம்ம செய்யும் போது, ஒவ்வொரு டிஷ்ஷஸும் செய்யும் போது நம்ம ஒரே பாத்திரத்தில் செஞ்சோன்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணுற டைமும் மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட பசங்க ரெண்டு பேருக்காக வெறும் பருப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை அவங்க நெய் போட்டு சாப்பிடுவாங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இதில் வந்து நம்ம காயெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதையும் க்ளோஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். இந்த காயெலாம் நல்லா வெந்து நம்மளுக்கு இந்த சாம்பார் ரெடியாக வரதுக்கு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும்போது ஒரு 5 காய் மட்டும் செய்ய மாட்டாங்க, நிறைய காய் செய்வாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயும் நிறைய காய்கறிகள்லாம் வந்து அவங்க தோட்டத்திலே போட்டிருப்பாங்க. அதனால் வந்து நிறைய காய்கறிகள் செய்வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து பார்க்குறான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது அப்பப்போ நம்ம வந்து இப்படி கிளறி விட்டுக்கணும். ஸோ தட் எங்களுக்கு வந்து இந்த ஸ்டவ் வந்து சம்டைம்ஸ் வந்து அடிபிடிச்சாலும் பிடிக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் புளி ஊற்றாமல் தான் சாம்பார் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவி சாம்பாரை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இப்போ
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து உளுத்த வடை தான் செய்யலான்ருக்கேன். அதனால் உளுந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஹாஃப் டேபிள்ஸ்பூன் மிளகு, இதை போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கூடவே கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் மெனு. சாதம், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், இதுதான் வந்து நாங்கள் சாமிக்கு படைச்சது. எப்போவுமே வந்து தயிர் சேர்த்து, தயிரும் அதில் வைப்போம் அந்த பிளேட்டில், அந்த மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு வந்து அன்றைக்கி வந்து வாழலை வந்து கிடைக்கல. எங்கள் ஊர் பழக்கம் வந்து இந்த மாதிரி மூணு தண்ணி வச்சுருப்போம், அதனால் நானும் வச்சுருக்கேன். எப்போவுமே கிருத்திகை அன்னைக்கு நம்ம ஸ்டார் போட்டு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அப்புறம் இந்த முருகர் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகர் வந்து எங்கள் அம்மா வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு கிருத்திகை. அதனால் இந்த கிருத்திகையும் கொஞ்சம் ஸ்பெஷலான கிருத்திகை தான் எங்களுக்கு. படைப்பேன், அதுதான் இன்றைக்கும் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வெளியில் கோலம் போட்டோன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா விளையாடிட்டுருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.